செய்திகள் தொடர்கின்றது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முற்றிலுமாக இலவச சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும், மேலும் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு பரிசோதனைக்கான கட்டணம் குறைந்த அளவில் மட்டுமே வசூலிக்கப்படுவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் கட்டண முறை அரசியலாக்கப்படுகின்றது எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மதியம் 2 மணி முதல் 8 மணி வரை சுகாதார திருவிழா காமராஜர் மணி மண்டபத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் தொடங்கி வைத்து பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டனர். மேலும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பரிசோதனையும் செய்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து காலி பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மக்கள் ஆரோக்கியமாக வாழ அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றார். தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், படித்தவர்கள் மத்தியில் நோய்கள் குறித்து விழிப்புணர்வு குறைவாக உள்ளதாகவும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நடைப்பயிற்சி யோகா செய்ய வேண்டும் என அறிவுறுத்திய அவர், இந்திய உணவு முறைக்கு இணையான உணவு முறை வேறு எங்கும் கிடையாது என்றும், உலகிலேயே இட்லி தான் சிறந்த உணவு என பெருமிதம் கொண்டவர், பீட்சா பர்கர் எல்லாம் இட்லியுடன் ஒப்பிடும்போது தோற்றுப்போகும் என்றார். மேலும் உணவில் ஆயுளை குறைத்தால் வாழ்வில் ஆயுள் கூடும் என்றும் தெரிவித்தார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் முற்றிலுமாக மருத்துவம் இலவசமாக அழைக்கப்படுகிறது. ஆனால் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு உயர்தர சிகிச்சைக்கான பரிசோதனை முறையில் வெளியில் ₹35,000 எடுக்கப்படும் பரிசோதனை, ஜிப்மர் மருத்துவமனையில் அதற்கான வேதிப்பொருட்களுக்காக மட்டும் ₹5,000 கட்டணம் வசூலிக்கப்படுவதாக விளக்கம் அளித்தவர், கட்டண முறையை அனாவசியமாக அரசியலாக்கப்படுகின்றது என்றார். தொடர்ந்து பேசியவர், ஜிப்மர் மருத்துவமனையில் 60% தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதி பரிசோதனை மற்றும் மருந்து இலவசமாக வழங்கப்பட்டு வருவதாகவும், ஜிப்மரை விட புதுச்சேரி அரசு மருத்துவமனை உயர்தரம் வாய்ந்ததாக மாற்ற அரசு முயற்சி எடுத்து வருகிறது என்றார். இப்ப நம்ம சொல்றோம், அன்ன எண்ணெய் இல்லாம செய்யுங்க, எண்ணெய் இல்லாம செய்யுங்க, எண்ணெய் இல்லாமல் இவ்வளவு முறையான அந்த நோய் உணவு வகைகளை நோய் இல்லாம செய்ய முடியும்னா அதுக்கு நம்ம தமிழர்கள் தான் முன்னுதாரணம். அப்பவும் பாருங்க, புட்டு பாருங்க, அவிச்சதை நாம் உண்டு பழகினால் சீக்கிரம் ஆவியாகாம நம்ம தடுக்கலாம். இல்லைன்னா அதே மாதிரி ஆயுளை குறைத்தால் ஆயுள் கூடும். அதாவது தொப்பை எவ்வளவு பெருசாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு, அப்போ மன ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம். நம்ம உடல் ஆரோக்கியத்தை நினைக்கிறவே தவிர மன ஆரோக்கியத்தை நினைக்கிறது இல்லை. அதனால நாம என்னமோ நம்மள எல்லாத்தையும் அடிக்கடி சொல்வேன், மாடர்னைஸ் ஆகுங்க, வெஸ்டர்னைஸ் ஆயிடாதுங்க. நமக்கு வந்து என்ன இருந்தாலும் அந்த பிஸ்ஸா பர்கர் குழந்தைங்கெல்லாம் அதை பிடிச்சி இழுக்குது. அது இல்லாம இப்ப எங்க பாட்டிலாம் ஒரு பனை ஓல பெட்டி எடுத்துக்கோங்க, ஆப்பம் சுட்டு ஒரு கருப்பட்டி காப்பி கொடுப்பாங்க, அதை பிச்சு அதில் முக்கி சாப்பிடணும், அவ்வளோதான். இதுதான் ஆரோக்கியம். நம்ம தான் போட்டு மசாலா கிசாலா அரைச்சி கிரச்சி கலர் கலராக போட்டு எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவோம். அதனால நம்ம ஆரோக்கியமாக நம்ம பாட்டி அம்மா கொடுத்த உணவு முறையை மேற்கொள்வோம், நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். அதற்கு புதுவை அரசு ஒரு வழிவகை செய்தது. சுகாதாரத்துறையை ஆஸ்பேட்டை இந்தியன் பேங்க் வங்கி சுபாஷ் சந்திர போஸ் ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கத்தின் சார்பாக மே தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சங்க பொது செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் நடைபெற்றது. சங்க கௌரவ தலைவர்கள் சந்திரசேகர், வசந்த், திருஞானம், சட்ட ஆலோசகர், வழக்கறிஞர் வடிவுக்கரசு, சங்க தலைவர் ஹாஜி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் சத்யநாராயணன் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கி சீருடை வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் நரசிம்மன் மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரியில் நடந்த திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் புதுச்சேரி பவ்யா முதலிடம் பெற்றார். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கிராமத்தின் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோத்தாண்டவர் கோவில் உள்ளது. இக்கோவிலின் சிறப்பு, திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து வேண்டிக் கொண்டால் சித்திரைக்குள் நிறைவேறும் என்பது ஐதீகம். இதனால் இங்கு ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். இவ்வாண்டிற்கான விழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் முக்கிய நிகழ்வான கோத்தாண்டவரை வழிபட்டு திருநங்கையர் தாலி கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி, தமிழகம் மட்டுமின்றி மும்பை, கல்கத்தா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் திருநங்கையர் கலந்து கொண்டு கோத்தாண்டவரை வழிபட்டனர். தொடர்ந்து கோவில் திடலில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, தமிழகத்தில் இருந்தும் திருநங்கையர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தமிழ் பாரம்பரிய உடை, நவீன ஆடை மற்றும் நடனம் என 3 பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று தங்களது திறனை வெளிப்படுத்தினார்கள். இறுதியில் முதல் 5 இடங்களை பிடித்தவர்களுக்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி, ஆய்வாளர்கள் ராஜசேகர், ராஜ்குமார், ஆறுமுகம் ஆகியோர் பரிசளித்தனர். திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் புதுச்சேரி பவ்யா முதலிடம் பெற்றார். சாக்ஷி, வர்ஷா, ஸ்ரீஜா, ஐஸ்வர்யா ஆகியோர் அடுத்த 4 இடங்களை பெற்றனர். முதலிடம் பெற்ற பவ்யா கூறுகையில் நாடு முழுவதும் திருநங்கையருக்கு குடியிருப்புகளை அரசு அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு அழகல நிகழ்ச்சியும், மே 18ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பரிசுகளை வழங்கிருப்பார்கள் வம்சரெட்டி. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியில் மிகவும் பழமையான, பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 25ஆம் தேதி ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் நேற்று கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணமும், பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான திருநங்கைகள் வந்து தாலி கட்டி கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று தேரோட்டம் மிக விமரிசையாக நடைபெற்றது. இதில் முன்னாள் எம்எல்ஏ தீபாயுதன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தெடுத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் தரணி, துணைத் தலைவர் பத்மநாபன், செயலாளர் முருகன், பொருளாளர் சிவராஜ், உறுப்பினர் நாகப்பன் மற்றும் கிராம மக்கள் திருநங்கைகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு அழுவல நிகழ்ச்சியும், மே 18ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். அளப்பரிய பணியாற்றமைக்காக புதுவை கலைமாமணி விருது பெற்ற நாடக இயக்குனர் நந்தகுமார் அவர்களுக்கு காரைக்கால் பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நினைவு பரிசினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்வில் காரைக்கால் பத்திரிகையாளர் சங்க தலைவர் பாரிஸ் ரவி, செயலாளர் ரஞ்சன், பொருளாளர் இளையராஜா, முன்னாள் தலைவர் ராஜ்மோகன், பத்திரிகையாளர் ஃபாரூக் சிம்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் இருந்து தேசிய கலாச்சார பயணத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார்.
அரசாங்கத்தின் லட்சிய கலாச்சாரம் மற்றும் கல்வி முயற்சியின் இரண்டாம் கட்டத்தின் ஒரு பகுதியாக ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் யுவசங்கம் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் அரசு கல்லூரி, டாக்டர் எஸ்ஆர்கே அரசு கலைக்கல்லூரி, ஏனாம் காஞ்சிமா முனிவர் முதுகலை ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சி மையம், தேசிய தொழில்நுட்பக் கழகம் புதுச்சேரி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு கல்லூரி போன்ற பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து தேசிய தொழில்நுட்பக் கழகம் துர்காபூருக்கு சுமார் 45 மாணவர்கள் கொண்ட குழு இன்று காலை காரைக்காலில் அமைந்துள்ள தேசிய தொழில்நுட்பக் கழகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர். இப்பயணமானது மே 3 தொடங்கி மே 14 அன்று முடிவடைகிறது. இப்பயணத்தை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், கழகத்தின் இயக்குநர் முனைவர் சங்கர நாராயணசாமி மற்றும் கழகத்தின் பதிவாளர் முனைவர் சுந்தரவரதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த கலாச்சார பயணத்தின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையே வளமான கலாச்சார மற்றும் பாரம்பரிய மற்றும் கருத்து பரிமாற்றத்தை அதிகரிப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். இப்பயணத்தின் போது மாணவர்கள் கொல்கத்தாவுக்கு சென்று அம்மாநில ஆளுநரை ராஜ்பவனில் சந்திப்பதோடு மாநில தலைநகரின் சுற்றுப்பயணத்தையும் மேற்கொள்வார்கள். இதைத் தொடர்ந்து பிஷ்ணுபூர் மற்றும் பங்குரா டோக்ரா கலை மற்றும் கைவினை கிராமத்திற்கு சென்று அங்கு உள்ளூர் கைவினை கலைஞர்களுடன் பழகுவார்கள், கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை புரிந்து கொள்வார்கள். மேலும் துர்காபூர் ஸ்டீல் பிளான்ட், சாந்தி நிகேதன் மற்றும் பால் சூரிய அஸ்தமன புள்ளிகளுக்கு செல்வார்கள். மேலும் இப்பயணத்திட்டத்தில் விஸ்வபாரதியின் வீசி உடனான உரையாடலும் அடங்கும். அதைத் தொடர்ந்து யூபிஏ தத்தெடுக்கப்பட்ட கிராமமான பிதாபூருக்கு ஒரு பயணம் மற்றும் அங்குள்ள உள்ளூர் மக்களுடன் உரையாடல் மற்றும் ஒரு கலாச்சார நிகழ்ச்சியுடன் முடிவடையும். இத்திட்டமானது பல்வேறு மாநில இளைஞர்களிடையே இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் மதிப்புகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது நோக்கமாக கொண்டுள்ளது. புதுச்சேரியில் உடைந்த வெள்ளியார்குப்பம் படுகை அணை கட்டப்படாததால் கனமழை பெய்தும் தேக்கி வைக்க முடியாமல் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் இடையே சங்கரபரணி ஆற்றின் குறுக்கே பிரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் கடந்த 1906 படுகை அணை கட்டப்பட்டது. பழமையான இந்த படுகை அணையில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீரின் மூலம் சுற்று வட்டார பகுதியில் 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தது. உரிய பராமரிப்பு இல்லாததால் கடந்த 2011 பெய்த மழையால் படுகை அணையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்த்தளம் முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் அணை உடையும் அபாயம் ஏற்பட்டதால் கற்களை கொட்டி தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டது. அணையை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் அணை பராமரிக்கப்படாததால் 2021 நவம்பரில் பெய்த கனமழை மற்றும் வேடூர் அணை திறப்பால் சங்கரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அணையின் பெரும்பகுதி முற்றிலும் உடைந்து போனது. இதனால் 1000 நீர் வெளியேறி வீணாக கடலில் சென்று சேர்ந்தது. பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த அணையை பாதுகாக்க தவறியதால் அணை உடைந்ததாக விவசாயிகள் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். புதிய அணையை கட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனிடையே செல்லிப்பட்டு சங்கரபரணி ஆற்றின் குறுக்கே நபார்டு வங்கி உதவியுடன் சுமார் ₹20.40 கோடி செலவில் புதிய தடுப்பணை கட்ட அரசு முடிவு செய்துள்ளது. ஆனால் இன்னும் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டிற்கு வரவில்லை. இந்நிலையில் நேற்று அதிகாலை பெய்த கனமழையால் கிராமப் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவானது. இதனால் நீர்நிலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. ஆனால் செல்லிப்பட்டு பாலம் முற்றிலும் உடைந்ததால் மழைநீரை தேங்காமல் கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். விவசாயத்திற்கு தேவையான நீர் கண்ணெதிரே கரைந்து போவதால் விவசாயிகள் கண்ணீர் விடுகின்றனர். அணையில் சிறிய உடைப்பு ஏற்பட்ட போதே அரசு கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக விட்டதால் தான் முழுமையாக உடைந்தது. ஆனால் 2 புதிய அணை கட்டப்படவில்லை. எனவே அரசு விரைந்து அணை கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும். இல்லாவிட்டால் அனைத்து கிராமங்களில் பணம் வசூல் செய்து விவசாயிகளே பாலத்தை கட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பின்னாடி நீங்க பாக்குற இந்த நீரோடை வந்து நீரோடை இல்ல, இது சங்கராபரணி ஆறு. இந்த ஆறு வந்து பிள்ளையாருக்குப்பம் செல்லிப்பட்டு இணைக்கும் அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டுக்கு வந்து கடந்த 10 மேலாக பழுதடைந்து இப்போ பார்த்தீங்கன்னா பலவீனமாகி முழுமையாக உடஞ்சே போயிடுச்சு. இதை 10 கடந்த ஆட்சியும் சரி, அது முடிந்த ஆட்சியும் சரி, 10 தொடர்ந்து அரசுக்கு இந்த பகுதி மக்கள் சார்பாக நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுன்னு வரோம். ஆனால் இந்த கோரிக்கையை இந்த அரசு சரி, முன்னாடி இருந்த அரசாங்கமும் சரி, இது வரைக்கும் இந்த அணைக்கட்டை சீரமைக்கிறதோ புதுசாக கட்டுறதுக்கோ இது வரைக்கும் எந்த முயற்சியும் சரிவர செய்யப்படலை. இது சம்மந்தமாக பலமுறை நாங்கள் தொகுதியில் இருக்கிற மந்திரிகளை எம்எல்ஏ கிட்ட சந்தித்து அரசாங்கிட்ட முறையிட்டிருக்கோம்.
ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா போன மாசமே டெண்டர் வச்சாச்சு, ஜனவரில வச்சாச்சு, பிப்ரவரி வச்சாச்சு, நீ காலம் போக சொல்லினுக்குறாங்க. தவிர இது வரைக்கும் எந்த டெண்டர் வச்சாங்க, இந்த ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்களா, இந்த அணைக்கட்டை சீரமைக்கப்படுமா சீரமைக்கப்படாதா அப்படின்ற எந்த ஒரு வெள்ளை அறிக்கை இது வரையும் வெளியிடல. இது சம்பந்தமா பல முறை அரசுக்கும் மாநில துணைநிலை ஆளுநருக்கும் நாங்க முறையிட்டு இருக்கோம். நடனத்துறையில் சாதனை புரிந்தவருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. யோகாச்சாரியா டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானிக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. புதுவை ஆனந்த ஆசிரம மற்றும் யோகஞ்சை நாட்டியாலய தலைவருக்கு புதுவை கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா பொன்னாடை போர்த்தி விருது வழங்கி பாராட்டினர். கலைமாமணி விருது மற்றும் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினர். அருகில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள், கவிஞர்கள், அறிஞர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அறிஞர் வே ஆணைமுத்துவருக்கு தமிழகத்தில் முழு உருவ சிலையுடன் கூடிய மணி மண்டபம் அமைக்க வலியுறுத்தி பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் முதல்வர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை அடங்கிய தபால் அட்டைகளை அனுப்பி வைத்தனர். சிந்தனையாளர் பெரியாரை திராவிட இயக்கத்துக்குள்ளேயே எப்படி சிறைப்படுத்திவிட முடியாதோ அப்படி ஒரு வழியில் தொடரும் பெரியாரிய சிந்தனையாளர்களையும் அடைத்துவிட முடியாது. அறிவு சிறக விரித்து அகண்ட வழியில் அவர் அவருக்கெட்டிய உயரத்தில் பலரும் பறந்து தெரிந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பெரியாரின் சிந்தனைகளை துறை வாரியாக தொகுத்து வெளியிடுவதில் தனது வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவரும் சமூக நீதி இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவருமான வே ஆணைமுத்து பெரியார் இருந்த போதே அவரது பேச்சுக்கள், எழுத்துக்கள் என அனைத்தையும் தொகுத்து பெரியார் சிந்தனைகள் என தலைப்பில் 3 தொகுப்புகளாக வெளியிட்டவர் வே ஆணைமுத்து ஆவார். இது தவிர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுத்தர முழு காரணமாக இருந்தவர். 96 கால நிறைவாழ்வின் இறுதி காலத்தில் புதுச்சேரியில் வாழ்ந்து கடந்த 2021 மறைந்தார். பெரியார் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்பவர்கள் யாரும் முதலில் எடுக்கும் புத்தகம் வே ஆணைமுத்து தொகுத்து பெரியார் ஈவேரா சிந்தனைகள் 3 தொகுதிகள். ஆணைமுத்து உழைப்புக்கான அடையாளம் அது. ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்த பெரியார் பிறந்தோண்டர் சமூக நீதி போராளி ஆணைமுத்துவிற்கு தமிழகத்தில் முழு உருவ சிலையுடன் கூடிய சிலை அமைக்க வலியுறுத்தி மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் கோ சுகுமாரன் தலைமையில் புதுச்சேரி தலைமை தபால் நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தபால் அட்டை அனுப்பும் நிகழ்ச்சி நடத்தினர். இந்நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் மற்றும் பெரியாரிய இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், 50க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து தலைமை அஞ்சலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை அடங்கிய தபால் அட்டைகளை அனுப்பினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.